நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக வேட்பாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீர்நிலைகள், நீர்வழி பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகள் என வகைப்படுத்தப்பட்ட நிலங்களை ஆவண பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் பத்திரப்பதிவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஊரகப் பகுதிகளில் 114 இடங்களில் புதிய பாலங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. நபார்டு வங்கி நிதி உதவியுடன் 336 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் பாலங்களுக்கு நிதி ஒதுக்கியுள்ளது. அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளில் புதிய பாலங்கள் கட்டப்படும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் வருகிற 17 தேதி முதல் 19 தேதி வரை டாஸ்மாக் கடைகளை மூட மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் 22 தேதியும் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மாணவியர் ஹிஜாப் அணிந்து வகுப்பிற்கு வர கர்நாடகாவில் உள்ள பல்வேறு PU கல்லூரிகளில் தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உடுப்பி, சிவமொக்கா, சிக்மகளூர், மங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய மாணவிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கர்நாடகாவில் நடந்து வரும் ஹிஜாப் விவகாரம் குறித்து சர்வதேச பெண் உரிமை செயற்பாட்டாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான மலாலா யூசுப்சாய் குரல் கொடுத்துள்ளார். இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு இவர் யார் என்று மலாலா யூசுப்சாய் கருத்துக்கு பாஜக தேசிய செயலாளர் CT ரவி பதிலடி கொடுத்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து PSLV C-52 ராக்கெட் மூலம் 3 செயற்கைக்கோள் பிப்ரவரி 14 தேதி காலை 5:59 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளன. இந்த ராக்கெட்டுக்கான 25 மணி நேர கவுண்டவுன் பிப்ரவரி 13 தேதி காலை 4:29 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதற்கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வேத மந்திரங்கள் ஓதி பூஜை செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரியங்கா காந்தி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 403 தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. கேரள மாநிலம் மலப்புழாவில் இளைஞர் ஒருவர் மலை இடுக்கில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 46 மணி நேர போராட்டத்திற்கு பின் இன்று காலை அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். மேற்கு வங்க கவர்னராக ஜெக்தீப் தன்கர் பொறுப்பேற்றதில் இருந்து அவருக்கும் அம்மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கும் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் கவர்னரை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ராமபிரசாத் சர்க்கார் என்பவர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு மாதந்தோறும் உணவு தானியங்கள் சப்ளை செய்வதில் 7500 டன் அளவுக்கு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு மேலும் ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. தமிழக அரசின் நதிநீர் திட்டம் ஒகேனக்கல் திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளோம் என கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை டில்லியில் நேற்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு இடம், கன்னியாகுமரி, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களில் தலா 2 இடங்கள் என மொத்தம் 7 இடங்களில் நேற்று காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மாசி மாத பூஜைகளுக்காக பிப்ரவரி 12 தேதி சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து 13 முதல் 17 தேதி வரை பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிப்பதற்கான முன்பதிவு www.sabarimalaonline.org என்ற இணையதளத்தில் நேற்று தொடங்கியது. இலங்கையில் அரிசி விலை கடும் உச்சத்தில் இருக்கிறது. மக்களுக்கு நியாயமான விலையில் அரிசி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்காக இந்தியாவில் இருந்து 3 லட்சம் டன், மியான்மரில் இருந்து 1 லட்சம் டன் அரிசி இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பொருளாதார தடைகளின் சாதக பாதகங்கள் குறித்த கூட்டம் நடந்தது. இதில் ஐநாவுக்கான இந்திய தூதர் TS திருமூர்த்தி பேசும்போது, அண்டை நாட்டில் உள்ள பயங்கரவாத குழுக்கள் ஐநாவின் தடைக்கு அஞ்சி மனிதநேய அமைப்புகள் போல உருமாறி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஆப்கானில் இயங்கும் IS கொராசன் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் சனாவுல்லா கபாரி குறித்து ரகசிய தகவல் தருவோருக்கு 75 கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 4 மாநகராட்சிகளில் கணிசமான வார்டுகளை கைப்பற்றும் நோக்குடன் திராவிட கட்சிகள் பாணியில் பாஜக உள்ளாட்சி தேர்தலில் களம் இறங்கியுள்ளது. நீட் விலக்கு மசோதாவை இந்த முறை கவர்னர் திருப்பி அனுப்ப வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா இன்று தொடங்குகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 58 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை அங்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடக்கவிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சுவர்களில் தேர்தல் விளம்பரம் செய்ய அனுமதி இல்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே ரோந்து பணியில் இருந்த காவலர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். நாட்டுப்புற பாடகர் வேல்முருகனுக்கு தர்மபுரம் ஆதீனம் சார்பில் கிராமிய இசை கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் தர்மபுரம் ஆதீனத்தின் ஆஸ்தான பாடகராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி நெருக்கடி காரணமாக சென்னை முதலை பண்ணையில் இருந்து 1000 முதலைகள் குஜராத்திற்கு பெட்டிகளில் அடைத்து பாதுகாப்பாக லாரிகளில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பாகிஸ்தானில் இருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை பஞ்சாபிற்கு கடத்த நடந்த முயற்சியை எல்லை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். பர்தா விவகாரம் பின்னணியில் அரசியல் கட்சிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உள்ளன என மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயத்திற்கு வருடாந்திர தனி பட்ஜெட் அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என மத்திய வேளாண் அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியாயவிலை கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நான் முதல்வராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டங்களை திறந்து வைக்கும் முதல்வர் ஸ்டாலின் நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பெயர் வைக்கிறார் என அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். வங்காள விரிகுடா நாடுகளின் கூட்டமைப்பான BIMSTEC மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி மார்ச் மாதம் இலங்கை செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்மாநாட்டில் பங்கேற்க செல்லும் பிரதமர் மோடி தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஈழத்தமிழருக்கான அரசியல் அதிகார பகிர்வு குறித்தும் வலியுறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களை துன்புறுத்துவதை நிறுத்துங்கள் என்று கர்நாடகா ஹிஜாப் விவகாரம் குறித்து பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஹிஜாப் சம்பவம் தொடர்பாக இதுவரை கைது செய்யப்பட்டோர் வெளியாட்களே தவிர மாணவர்கள் அல்ல எனவும் அமைச்சர் அரக ஞானேந்திரா தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 655 என்கவுண்டர்கள் நடந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 71,365 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்றை எதிர்த்து போராடி இறந்த 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1616 சுகாதார பணியாளர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு 808 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. கொலம்பியாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். 10 ரூபாய் நாணயத்தை எந்த தயக்கமும் இன்றி உபயோகிக்க வேண்டும். டெண்டர், சட்டப்பூர்வ பரிவர்த்தனை ஆகியவற்றில் 10 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆம்பூரில் வாகன சோதனையில் 75,000 ரூபாயும் ஆலங்காயம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 90,000 ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி போலீஸ் உடல் தகுதி தேர்வில் காவலர்களை நூதன முறையில் ஏமாற்றிய பெண் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கொடூரமாக கொன்ற வழக்கில் உறவுக்கார பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவசாய நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான தமிழ்நாடு அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் அரசின் இந்த முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 445 இரண்டாவது மேல்முறையீட்டு வழக்குகளை 58 நாட்களில் விசாரித்து முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாகவும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக மக்களுக்கு வரும் நிதிநிலை அறிக்கையில் 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பல்வேறு எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்க இருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் அடுத்த வேரியன்ட் ஒமிக்ரானை விட அதிக ஆபத்தானதாக இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் தொற்று நோயியல் நிபுணர் மரியா வான்கெர்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
எதிர்கால வேரியண்ட்களுக்கு எதிராக தடுப்பூசிகள் செயல்திறன் குறைவாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும், நாளை முதல் டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலையானது சற்று ஏற்றத்திலேயே காணப்படுகின்றது. இதனால் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு 19 ரூபாய் அதிகரித்து 4,578 ரூபாயாகவும், சவரனுக்கு 152 ரூபாய் அதிகரித்து 36,624 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது.